புதிய ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போறோம் ஓகேவா எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா ஃபஸ்ட் பார்க்கும்போது என்னென்ன அப்டேட் ரொம்ப கிளியராக பார்ப்போம் வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட சென்னை அப்டேட் தான் சென்னை ஏரோட அப்டேட் தான் என்னென்னா கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு டேரெக்டாகவே ஒரு சைன் பண்ணி இப்படி அனுப்பிடுறாங்க ஓகேவா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் ஆர்மி டிபார்ட்மெண்ட் ஹேவ் ப்ரோப்போஸ்டு டு கண்டக்ட் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு டு பி ஹெல்ட் ஃப்ரம் எப்போ நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு டு ஜனவரி முப்பத்தொன்று ஜ இந்த டைமில் நடக்குது அதுவும் நேதாஜி ஸ்டேடியம் ஆர்மெடு ரிசர்வ் ஸ்டேடியம் ஓகேவா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது நம்மளுடைய சென்னை ஏர் ஓகேவா எல்லாருமே நடக்க போகுது ஓகேவா இல்லை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் வந்து மாறுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுருக்காங்க இந்த வாட்டி திருச்சி ஏரோக்கி எந்த மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்தாங்களோ அதே ஏஜ் லிமிட்டு தான் இந்த வாட்டி இருக்கும் அது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களோட ஃபிசிக்கல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ தென் திருச்சி ஏறோம் இதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸாம் இன்னும் நடக்காமவே இருக்குது இந்த மாதம் அதாவது செப்டம்பர்லேயே நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்டோபர் லாஸ்ட் வந்து எக்ஸாம் நடக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்சளவு எப்போ வந்து எக்ஸாம் வச்சாலும் படித்து பாஸ் ஆகிற மாதிரி உங்களோட ட்ரெயினில் இருங்க ஓகேவா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஏரோ நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா திருச்சி ஏரோ நடக்கும் அதை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ நம்மளோட அப்டேட் வந்து இப்போ எல்லாருமே தெரியும் ஜான்வரி அந்த டைமில் தான் வந்து சென்னை ஏரோ வந்து வச்சுருக்காங்க ஓகே அப்போ வந்து நம்மளோட செலெக்ஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இருக்கும் ஓகேவா இப்போ ஜான்வரி முன்னாடியே இருக்கும் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்டோபர் லாஸ்ட் இல்லைன்னா நவம்பர் ஃபஸ்ட் இந்த டைமில் தான் நம்மளோட செலெக்ஷன் வந்து திருச்சி ஏரோ இருக்கும் ஓ மேக்ஸிமம் இருக்கும் ஓகேவா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ அப்போ எப்போ தான் இருக்கும் எங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு பார்த்திங்க அப்படியே உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஜான்வரி மாதம் ஜனவரி ஃபெப்ரவரி அப்போது இந்த டைமில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கான செலக்ஷனை கண்டிப்பாக நடத்துவாங்க ஓகே யாருமே வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு எனக்கே தெரியும் ஏஜ் லிமிட்டை பற்றி தான் எல்லாருமே பயப்படுவீங்க அந்த ஏஜ் லிமிட் ஒன்றும் கிடையாது இந்த வாட்டி திருச்சி ஏரோக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்தாங்களோ அதே ஏஜ் லிமிட்டு தான் உங்களுக்கும் இருக்கும் ஓகேவா எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது உங்களோட ஃபிசிக்கலே நீங்கள் இன்னைதொட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ எல்லாருக்குமே தெரியும் திருச்சி ஏரோ வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு இது பற்றி எல்லாமே பட் இந்த வாட்டி வேக்கன்சிஸ் வந்து நிறையவே இருக்குது ஓகேவா எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வாட்டி வந்து போன திருச்சி ஏறோ எவ்வளோ வேக்கன்சி எடுத்தாங்களோ அதே வேக்கன்சி அதுலேருந்து எப்படியும் மேக்சிமமாக தான் வேக்கன்சிஸ் இருக்கும் இது இந்த வாட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் ஓகேவா ரெண்டாவது பாருங்கள் இந்த திருச்சி ஏறோ வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான தகவல் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் விடாதுங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த அண்ணா ஸ்டேடியம்லாம் போகும்போது கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே வந்து ஆட்களாக இருந்தது இப்போ அந்த ஸ்டேடியம் எல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை அந்த ஸ்டேடியத்தில் ஏன்னா எல்லாருமே வந்து இது எப்போது நடந்தாலும் சரி நடக்கட்டு நம்ம ஒரு ஒரு வீக்கில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஓடிட்டே தான் இருந்தாங்க இருந்தாங்க பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அது மாதிரி நீங்களும் உங்களோட ஃபிசிக்கல் நீங்கள் வந்து விடாதீங்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய இவ்வளோ நாள் ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுடைய எனர்ஜி ஸ்டாமினா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வீக் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டலே க்ளோஸ் அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டதுக்கான பலனே கிடையாத அளவுக்கு ஆகிரும் ஓகேவா அப்போது இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் சென்னை ஏரோ எப்போ நடக்கும் பதினேழு ஜனவரி அது எல்லாருமே க்ளியராக தெரியும் திருச்சி ஏரோ எப்போ நம்மளோட ஃபிசிக்கல் நடக்கும் நவம்பர் ஃபர்ஸ்ட்டு இந்த டைம் நடக்கும் அடுத்து என்ன பார்த்தோம் கோயம்புத்தூர் ஏரோ ஃபிசிக்கல் எப்போ நடக்கும் அதாவது இந்த சென்னை ஏரோ முடிஞ்ச உடனே உங்களுக்கான இது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது வந்து எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குங்கிறது இந்த அக்டோபர் மந்து லாஸ்ட்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது எப்பொழுதுமே இந்த எக்ஸாம் முடிஞ்ச தான் அடுத்த கட்ட எல்லா நடவடிக்கையும் இருக்கும் ஓகேவா இன்னும் கொரோனா வந்து ஹை லெவல் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் இன்னும் போஸ்ட்போன் ஆகாத வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நீங்கள் கோவப்படுறது எந்த ஒரு யூடியூபரை திட்டுறதான தேவையும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்